must not be in the hole. We must not be in the hole. ஒவ்வொரு வீடுமாக அமைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம்.
இருக்கிற பெண்களையும் ஆலிமாக்களாக ஹாஃபாக்களாக வாழ்த்தெடுக்க வேண்டும் என்று சமூகத்தை இன்றைக்கு நாங்கள் விருப்பம் தெரிவிப்போம். காரணம், நாளைய சூழலில் அழகான தலைமுறைகளை அவர்கள் மடியில் இருந்து நாம் உருவாக்க வேண்டும். இந்த மண்ணில் வாழ்ந்த சாதிகளின் பெரும்பாலான சாதிகள் அவர்களின் பின்னணியில் மிகப்பெரிய வழிகாட்டியாக அவர்களுடைய தாயார் நிற்பதை காலம் மறக்காது. நான் அடிக்கடி சொல்வேன், அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், ஒரு பெரும் கொள்ளை கூட்டம் என்னால் நேர்வழி பெற்றார்கள் என்று சொல்கிறார்கள். நான் சொல்வேன், அந்த கூட்டத்தின் நேர்வழிக்கு பின்னால் அப்துல் காதர் இல்லை, என் தாயார் அன்னை உம்முல் ஹைர் நிற்பார்கள் என்றார். ஒரு பெரும் கூட்டத்தினுடைய ஹிதாயத்திற்கு நான் அல்ல காரணம், நான் பொய் சொல்லாததால் அவர்கள் ஹிதாயத் பெறுகிறார்கள். இன்றைக்கு ஹிதாயத்தின் வெளிச்சமின் தாய் ஒவ்வொரு வீட்டிலும் உருவாக வேண்டியவர்கள் நமது வீட்டு பெண் மக்கள். அவர்களுக்குள்ளாரல்லாஹ்வின் தொடர்பு ரசூலின் அற்புதமான வாழ்க்கையும், அவர்களுக்குள்ளார் மார்க்க பக்தியும், அவர்களுக்குள்ளார் வேண்டுதலும், ஒரு சரியான தலைமுறை இந்த மண்ணில் நடமாடுவார்கள் என்பது மாத்திரம் அல்ல, உலகத்திலே வாழ்ந்த நபிமார்கள் 100,000,000 தாண்டியவர்கள் இந்த சமூகத்தை நாட்டை உலகத்தை உயிர்வித்தவர்கள் பண்படுத்தியவர்கள் அழகிய சூழ்நிலையில் வார்த்தெடுத்தவர்கள். ஏதாவது ஒரு நபியை அல்லாஹ் முன்னாக அனுப்பினானா? ஏதாவது ஒரு நபியை அல்லாஹ் முன்னாக அனுப்பினானா? இல்லை. உலகத்தினுடைய மாற்றத்தை, உலகத்தினுடைய அருளை, உலகத்தில் மிகப்பெரிய நேர்வழியை அல்லாஹ் வார்த்தெடுக்க நினைத்த போது அதற்கு அவன் கொடுத்த பரிசு தான் நபிமார்கள். நபித்துவத்தையும் விசாரத்தையும் தாண்டி ஒரு பதவியே இல்லை. நபித்துவத்தையும் விசாரத்தையும் தாண்டி ஒரு பதவி இல்லை. ரசூலாக நபியாக அனுப்பிய யாரையும் பின்னால் அனுப்பவில்லை அல்லாஹ். ஆனால் ஒன்றை இங்கே கட்டவர்களை எங்கள் ஆலிமாக்களுக்கு நான் ஞாபகப்படுத்துவேன், அந்த நபிமார்களையும் ரசூல்மார்களையும் சுமந்த மிகப்பெரிய பாக்கியம் உங்களுக்கு கொடுத்தான் அல்லாஹ். அவர்களை வளர்க்கும் நசீபி உங்களிடத்தில் கொடுத்தான் அல்லாஹ். நபிமார்களை உருட்டு புரண்ட இடம் உங்கள் மடி, அவர்களை வாழ்த்தெடுத்தது உங்கள் அமுது. நீங்கள் மறக்க முடியாத ஒரு வாழ்க்கை. இன்றைக்கும் நபிமார்கள் உங்களால் வாழ்த்தெடுக்கப்படுகிறார்கள். சாலிகளை இந்த மண்ணில் பெண்களை அழகுபடுத்துகிற போது நாம் பார்க்க முடியும். எனக்கு வீட்டிலிருந்து வெளியே போற போது 4 வயசு மத்தவர்கள் கொண்டு என்ன சேர்க்கிறார்கள்
மாணவர் அமர்ந்து அம்பர் அடையாளம் காட்டப்படுகின்ற மிகப்பெரிய துறைகளின் இமாம் என்கிறார். உயிர்கிற போதெல்லாம் வளர்கிற போதெல்லாம் அடக்கம் நமக்குள் உருவாகும் என்றால் நம்ம
மனிதர்கள் இந்த மண்ணில் வளர்ந்தார்கள், எத்தனை பெரிய சாதிகள் இந்த மண்ணில் வார்த்தெடுக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு பின்னால் இருக்கிற வெளிச்சம் தான் இங்கே இவருடைய தலைப்பு. இமாம் சாதியை சொல்வார், அவர் சட்டக்கலையிலும் அவர் தான் இமாம், இமாமும் மொழியிலும் அவர் இமாம், என் தாயாரை தன்னுடைய புஜத்திலே தூக்கிவிட்டு
பிரச்சனைக்கு பெரிய அளவு தீர்வு கிடைக்கல என்கிறது காரணம்
சொல்லுகிற பாடம் எல்லாம் அல்லாஹ்வை நீ அறியும் இடத்தில் உன் வாழ்க்கை எல்லா நிம்மதியையும் செய்வார். ரப்ப புரியாத வாழ்க்கை நானெல்லாம் ஓதுறோம், ஈசை ஓதுறோம், ஈசை நடத்துறோம், ரப்ப புரியுது தெரியுமா? எந்த இடத்திலும் ரப்பிடம் கையிடவில்லை, அது முதல்ல விளங்கல். எனக்கு சோதனை ஒரு போதும் என் ரப்பால் நான் வாழ்கிறேன், என் சோதனையிலும் நான் உயர்ந்தேன், என் ரப்பின் பேரருளால் உயர்ந்தேன். சொன்னார் காரணம், திருக்குறள் நெடுகிலும் பெண்களின் கண்ணியம் குறித்து
பேசப்பட்டது, பெண்களின் உயர்வு குறித்து பேசப்பட்டது, அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களின் கண்ணியத்தை காப்பாற்றும் செய்திகளை சமூகத்திற்கு தர வந்த போது 214 அத்தியாயத்தில் ஆண்கள் ஒரு அத்தியாயமே இல்லை. சூரத்தில் நிசாவின் ஒரு அத்தியாயம், உங்களின் பெயராலே ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் கொடுத்தார். இங்கே நான் உங்களை அன்போடு சொல்வேன், அரவணைப்போடு சொல்வேன், அல்லாஹ் ரசூலோ உங்களை யாரும் தூக்கி நிறுத்த முடியாத இடத்தில் இருந்து இருக்கிறார்கள், யாரும் கொடுக்காத உயர்வை கொடுத்திருக்கிறார்கள், உங்களை பாதுகாக்கும் இடத்தில் மிகப்பெரிய நசீபி தந்திருக்கிறார்கள். ஒரு செய்தியை சொல்லி நான் நினைப்பேன், ஒருத்தருக்கு தாயும் வாசிகள், தந்தையும் வாசிகள், நான் வளர்ந்தேன் உண்மாவுடைய பாவை, என் பாப்பாவுடைய பாவை, தத்தாட பாவை, சரதாரிய செல்வம் அங்கேயும் உங்களிடத்தாக இருக்கிறார். தொழா ஒரு உண்மை அசுரவா, ஒரு தாய் பிள்ளைக்காக செய்யும் துவா, ஒரு தந்தை செய்யும் துவாவை விட உடனே அந்த கூடாது. என் பிள்ளைக்கு நான் செய்யும் துவாவை விட என் பிள்ளை பெற்றெடுத்த தாய் செய்யும் துவாவுக்கு மதிப்புண்டு என்றார்கள். எல்லாமல்ல, அல்லாஹ் சமமாகவே நடப்பான், சரியாகவே நடப்பான், அவன் ஒன்றை விட ஒன்றை தேர்ந்தெடுப்பான் என்றால் அதில் ஆயிரம் பொருள்கள் இருக்கும், அதை விளங்கும் தௌஃபீக்கையும் அல்லாஹ் வழங்குவானாக. உங்களின் பிரார்த்தனைக்கு கூட உருவாக்கிய அதரத் அப்துல் மஜீத் அதரத்
நிறைவுபடுத்துகிறேன்.